வெல்கம் டு சினிமிக்ஸ் சேனல். வேந்தர் மூவிஸ் தயாரிப்பில் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் உருவாகியிருக்கும் மொட்ட சிவா கெட்ட சிவா திரைப்படம் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியாகுமா என்ற சிக்கலான நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ராகவா லாரன்ஸ் கதாநாயகனாக நடித்திருக்கும் இன்னொரு படமான சிவலிங்கா படமும் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியாவதாக 2 வாரங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. மொட்ட சிவா கெட்ட சிவா படத்திற்கு வழிவிட்டு சில நாட்களில் சிவலிங்கா படம் விலகியது. இதனால் மொட்ட சிவா கெட்ட சிவா கண்டிப்பாக பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியாகும் என உறுதியாக அறிவிக்கப்பட்டது. இன்று வெளியாயிருக்கும் நாளிதழ்களில் கூட ரிலீஸ் தேதியுடன் கூடிய மொட்ட சிவா கெட்ட சிவா படத்தின் விளம்பரம் இடம்பெற்றுள்ள நிலையில், மொட்ட சிவா கெட்ட சிவா படம் திட்டமிட்டபடி வெளியாகுமா அல்லது அப்படத்தின் ரிலீஸில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது மட்டுமல்ல, மொட்ட சிவா கெட்ட சிவா படம் பிப்ரவரி 17 அன்று வெளிவர வாய்ப்பில்லை என்றும் சொல்கின்றனர். மொட்ட சிவா கெட்ட சிவா ரிலீஸ் ஆகாது என்பதினால்தான் பிப்ரவரி 17ஆம் அன்று பல படங்கள் வெளியாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அருண் கிருஷ்ணசாமி இயக்கத்தில் பரத் சாந்தினி நடித்திருக்கும் என்னோடு விளையாடு, சாய் பரத் இயக்கத்தில் அனிருத் இசையமைத்திருக்கும் ராணா டகுபதியின் காசி, ரகுமான் நடிப்பில் உருவாகியுள்ள பகடியாட்டம் ஆகிய திரைப்படங்கள் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியாக உள்ளன. இந்த என்னோடு விளையாடு, ரம், காஹி, பகடியாட்டம் என வெளியாக உள்ள இந்த படங்களினுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினிமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.